வணக்கம் அன்புடைய நான் உங்கள் தமிழ் வேல் கக்காச வந்து இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்டேட்டில் என்ன பார்க்க போனால் வாட் இஸ் த எக்ஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஸோ நாளைக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போது ஸோ ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ கட் ஆஃப் அண்ட் ரேங்க் வந்து எடுத்துருக்கு எடு எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அனாலிசிஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட்ஸோட இந்த வருஷம் வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு மார்க்லேயும் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நாங்கள் விர்ச்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் அலாட் பண்ணி ஸோ இதான் மேக்சிமம் ரேங்க்கு வந்து பாசிபிள் அதுக்கப்புறம் இவ்வளோ அட்லீஸ்ட் இவ்வளோ மார்க்காக எடுத்துருந்துக்கணும் அப்போ தான் அந்த காலேஜஸ் தான் சீட் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வா என்னென்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் எக்ஸ்பெக்டட் ரேங்க்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இதை வந்து மொத்தம் நமக்கு நிறைய இருபத்தாறு காலேஜஸ்க்குனால நம்ம பார்ட் பை பார்ட்டாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸில் மேக்ஸிமம் மார்க் வந்து சிக்ஸ் ஜீரோ நைன் மினிமம் வந்து சிக்ஸ் ஜீரோ நைன் மார்க் நீங்கள் தேவைப்ப தேவைப்படுது அண்ட் ஓசியில் வந்து ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ஒன் அட்லீஸ்ட் செவன் எயிட்டி ஒன் ரேங்க் இருந்தீங்கன்னா நீங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தென் பிசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா பிசியில் ஒன் ஃபிஃப்டி நைன் கிடச்சிருக்கு ஓகேங்களா Then 649 ஃபார்ட்டி நைன் மார்க் வந்து நீங்கள் மினிமம் எடுத்துருக்கணும் அப்போ தான் பிசி கம்யூனிட்டியில் நீங்கள் அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் போக முடியும் தென் பிசிஎம் பிசி முஸ்லீம்க்கு வந்து ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி டூ ஃபோர் டுவெண்ட்டி டூ ரேங்க்கு வந்து ஸ்கோர் வந்து சிக்ஸ் ட்வெண்ட்டி நைன் எடுத்துருக்கணும் எம்பிசிஆர் டிஎன்சிக்கு வந்து ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஃபைவ் ஒன் ஃபோர் மார்க் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு மேலே எடுத்திருந்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் தென் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் ஒன் ஃபைவ் அண்ட் அவங்களோட மார்க் நீட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஒன் தென் எஸ்சியே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் மார்க் வந்து சார் த்ரீ நைன் ஃபோர் ஃபைவ் ரேங்க் எடுத்துருக்கணும் மினிமம் மார்க் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ எஸ்சிக்கு வந்து த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ அண்ட் ஃபார் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதெல்லாமே வந்து ஓவரால் ரேங்க் நாட் கம்யூனிட்டி ரேங்க் இது எல்லாமே ஓவரல் ரேங்க்கு இந்த மார்க் அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்திருந்திங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாகவே இருக்கும் இந்த வருஷம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன காலேஜ் பார்க்க போகிறோம்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜஸ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜஸில் ஓசி ரேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி செவன் ஸோ நீட்ஸ்கோ வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி டூ எடுத்திருந்துருக்கணும் மினிமம் அட்லீஸ்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி எடுத்திங்கனா ஓசி கம்யூனிட்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பிசியில் வந்து த்ரீ தேர்ட்டி செவன் வந்து ஓவரால் ரேங்க் சிக்ஸ் தேர்ட்டி டூ நீட் மார்க் எடுத்துருக்கணும் தென் பிசி முஸ்லீம் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் மார்க்ஸ் எடுத்து வந்துருக்கணும் எம்பிசிஆர் டிஎன்சி வந்து எயிட் எயிட்டி ஃபைவ் ஓவரால் ரேங்க் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நீட் மார்க் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன் ஜீரோ த்ரீ இதை வந்து ஓவரால் ரேங்க் மேக்ஸிமம் ரேங்க் கிடச்சிருக்கு தென் நீட் ஸ்கோர் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ எஸ்சிஏ வந்து ஃபைவ் எயிட் த்ரீ நைன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி செவன் எஸ்டிக்கு வந்து ஃபோர் சிக்ஸ் ஒன் த்ரீ அண்ட் ஃபைவ் டென் ஸோ திருபி சொல்கிறேன் எல்லாமே ஓவரால் ரேங்க் அண்ட் இது வந்து இந்த இந்த மார்க் வந்து இந்த வருஷம் அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்துருந்துக்கணும் அங்கே போன வருஷம் மார்க்ல இந்த வருஷம் அட்லீஸ்ட் இந்த மார்க் எடுத்திருந்தால் தான் உங்களுக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே ஸோ இது ஞாயம் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து மினிமம் எக்ஸ்பெக்டட் மார்க் அட்லீஸ்ட் இந்த மார்க் இதுக்கு மேலே இருந்துங்க உங்களுக்கு சான்சஸ் அதிகம் அண்ட் ரேங்க் இதோட கம்மியாக இருந்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டிங்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது தென் நெக்ஸ்ட்டு வந்து மதுரை மெடிக்கல் காலேஜஸ் பார்த்திங்கன்னா ஸோ ஓசி கம்யூனிட்டி மேக்ஸிமம் ரேங்க் ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ அண்ட் மினிமம் ஸ்கோர் சிக்ஸ் ஒன் எயிட் மினிமம் அவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் தென் பிசியில் வந்து செவன் டுவெண்ட்டி எயிட் ஓவரால் ரேங்க் சிக்ஸ் டென் வந்து நீட் மார்க்கு பிசி முஸ்லீமுக்கு நைன் நைன்டி டூ அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து ஒன் ஃபோர் த்ரீ நைன் அண்ட் ஃபைவ் எயிட்டி த்ரீ வந்து மார்க் எடுத்துருக்கணும் நீட்டாக எஸ்சிக்கு வந்து ஒன் எயிட் ஒன் ஃபைவ் ஃபைவ் செவன்ட்டி ஒன் எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் அண்ட் ஃபோர் ஃபிஃப்டி செவன் தான் மினிமம் ஸ்கோர் தேவைப்பட்டிருக்கு அண்ட் எஸ்டி ஒன் டூ செவன் ஒன் டூ அண்ட் த்ரீ செவன்ட்டி த்ரீ ஸோ இந்த மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெடிக்கல் மதுரை மெடிக்கல் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது இது வந்து மெயின் வச்சுக்கோங்க இந்த மார்க் ரேங்க்கு அண்ட் மார்க்கு ஸோ இதெல்லாமே வந்து லாஸ்ட் மினிமம் இந்த மார்க் இருக்கணும் இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப நல்லது ரேங்க்கு நாங்கள் சொல்கிற ரேங்க்கோட கம்மியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கம்யூனிட்டி செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் மார்க் ரேங்க்கு சிக்ஸ் டென் நீட் மார்க் இருந்துருக்கணும் பிசி கம்யூனிட்டி நைன் ஒன் நைன் அண்ட் சிக்ஸ் ஜீரோ டூ வந்து மார்க்கு பிசி முஸ்லீம் ஒன் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் அண்ட் மினிமம் ஸ்கோர் வந்து ஃபைவ் செவன்ட்டி நைன் எம்பிசி டிஎன்சி வந்து ஒன் செவன் எயிட்டி எயிட் வந்து ஓவரால் ரேங்க் ஃபைவ் செவன் டூ நீட் மார்க் எஸ்சிக்கு வந்து ஃபைவ் ஒன் சிக்ஸ் எயிட் வந்து ஓவரால் ரேங்க் மேக்ஸிமம் ரேங்க் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து மினிமம் நீட் மார்க் எடுத்துருக்கணும் எஸ்சிஏ ஒன் ஜீரோ எயிட் ஒன் சிக்ஸ் அண்ட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் தான் நீட் மார்க் எஸ்டிக்கு வந்து பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி பதிமூணு ஸோ இதான் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜஸில் எக்ஸ்பெக்டட் ரேங்க் அண்ட் கட் ஆஃப் மார்க்கு ஸோ இது வந்து ஓவரல் ரேங்க் நெக்ஸ்ட் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ தான் வந்து ஓவரால் ரேங்க் அண்ட் மினி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி பிசி முஸ்லீம் சாரி பிசி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ட்வெண்ட்டி தான் நீட் மார்க் பிசி முஸ்லீம் நைன் ஃபார்ட்டி டூ ஓவரால் ரேங்க் அண்ட் சிக்ஸ் ஜீரோ ஒன் வந்து நீட் மார்க் எம்பிசிடிஎன்சி ஒன் ஒன் செவன் ஒன் அண்ட் ஃபைவ் நைன்டி டூ இதுதான் வந்து நீட் மார்க்கு எஸ்சிக்கு வந்து த்ரீ ஃபோர் நைன் த்ரீ அண்ட் ஃபைவ் தேர்ட்டி டூ நீட் மார்க்கு எஸ்சிஏ சிக்ஸ் ஃபோர் ஒன் டூ அண்ட் ஃபோர் செவன்ட்டி எயிட் எஸ்டிக்கு வந்து ஃபைவ் ஜீரோ நைன் த்ரீ அண்ட் நீட் மார்க் வந்து மினிமம் ஃபைவ் ஜீரோ ஒன் ஸோ இதான் வந்து லாஸ்ட் இயர்க்கு அதாவது உங்களுக்கு இந்த வருஷம் இந்த மார்க்கு கூட அதிகமாக இருந்தீங்க இந்த ரேங்க்கோட கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ இது வந்து சென்னை சென்னை அண்ட் சென்னை சரௌண்டிங்கில் உள்ளது அந்த காலேஜஸ் பார்த்தோம் அப்புறம் சில காலேஜஸ் வந்து மாணவர்கள் வந்து அதிகமாக இந்த காலேஜஸ் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் மிச்ச காலேஜஸ் தான் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் நன்றி வணக்கம்